எஸ்டிஆரோட 46வது படத்தை சுசீந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பெயரும் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக சிம்பு தனது உடல் எடையை 30 கிலோ வரைக்கும் குறைச்சிருந்தாரு. கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கின இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஒரே கட்டமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. தற்போது பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில் இந்த படம் குறித்த முக்கியமான அப்டேட்டை இசையமைப்பாளர் தமன் வெளியிட்டிருக்காரு. அதன்படி இந்த படத்தின் இசையமைப்பு பணி முடிவடைந்து விட்டதாக சொல்லியிருக்க தமன், தன் மீது நம்பிக்கை வச்சு பக்கபலமாக இருந்த சிம்பு மற்றும் சுசீந்திரனுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் தான் பணியாற்றிய படத்திலேயே வேகமாக முடிக்கப்பட்ட 2வது படம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய பணிகளை 2 மாதத்தில் முடித்ததா தமன் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் சிம்புவின் நடிப்பில் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் கடந்த 2010 வெளியான திரைப்படம்தான் விண்ணை தாண்டி வருவாயா. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களுமே இப்போ வரைக்கும் ரொம்பவுமே பிரபலமாகத்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய வரவேற்பை பெற்ற இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் தற்போது 10 அப்புறம் சிம்பு மற்றும் ஏஆர் ரஹ்மான் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சிம்பு நடிப்பில் அடுத்து உருவாக இருக்க 10 தல திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. 10 தல திரைப்படத்தை சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்தை இயக்கிய கிருஷ்ணா தான் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் சிம்பு கூட இணைந்து கௌதம் கார்த்திக்கும் நடிக்கிறாரு.